ஹாய் கைஸ் வெல்கம் டு ஃபுட்டிஸ் எவ்ரிதிங். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி வெரைட்டி பார்க்கலாங்களா? ஒரு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச புதினா சட்னி ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் இது யார் வேணால் சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்த போகிறது கிடையாது. ஸோ அல்சர் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு ஒரு அஞ்சு பல்லு, அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு வெங்காயம் நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது சிம்மிலே நல்லா வேகணும், அந்த பச்சை வாசனை போகணும் அதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நிறைய போட தேவையில்லை, ஒரு ரெண்டு போட்டிங்கன்னா போதுமானது. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அது வதங்கும். கருவேப்பிலை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க, நல்லா இருக்கும் அது சட்னி வந்து ஃப்ளேவரு. நல்லா வதக்கிக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். பாருங்க நல்லா சுருங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு கட்டு புதினாவை அப்படியே நான் க்ளீன் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலையும் ஒரு கட்டு அளவுக்கு எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது ரெண்டும் சேர்ந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களோட லிவரை க்ளீன் பண்ணுறதுல இந்த புதினாவும் கொத்தமல்லியும் பெரும் பங்கு வகிக்குதுங்க. ஸோ இந்த சட்னியை நீங்கள் ரெகுலராகவே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிருச்சு. ஒரு 15 நிமிஷம் நல்லா கூல் பண்ணிவிட்டு அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணலங்க, ஆனாலும் இந்த சட்னி சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து நின்று பேசும். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதில் நம்ம புளி போடல, தேங்காய் போடல, பச்சை மிளகாய் போடல. ஸோ இந்த ஈஸியான சட்னி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.